அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாயின் டோல்கேட் ஆபரேட்டரான முக்கிய வழித்தடங்களில் போக்குவரத்தை மேம்படுத்தவும் சாலை நெரிசலை குறைக்க புதிய இரண்டு சாலிக் இடங்களை திறக்க உள்ளது ஆர்டிஏவின் விரைவான போக்குவரத்து இயக்க ஆய்வுக்கு பிறகு புதிய சாலை கிட்களை நிறுவதற்கு இரண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அல்கையல் சாலையில் பே இடத்திலும் இடத்திலும் ஷேக் சவுத் இந்த புதிய உள்ளது நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும் என்றும் இவை இரண்டும் சாலைக்கின் மிகப்பெரிய வெற்றிகரமான பட்டியல்களில் இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது மேலும் ஆர்டிவின் கூற்றுப்படி இரண்டு சாலை கேட்களும் அல்கையல் சாலையில் பதினைந்து சதவீதம் வரையிலும் அல்ரபாத் தெருவில் பதினாறு சதவீதம் வரையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சேக் சாலையிலிருந்து மைத்தன் ஸ்ட்ரீட் வரையிலும் வலதுபுறம் திரும்பும் போக்குவரத்தை பதினைந்து சதவீதம் வரை குறைக்க இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று ஆணையம் கூறியுள்ளது அபுதாபியில் உள்ள கஃபே ஒன்றில் உணவு பாதுகாப்பு சேவைகள் தொடர்பான பல தொடர்ச்சியான மீறல்கள் கண்டறியப்பட்டதால் அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையமானது அந்த கஃபேயை மூட உத்தரவிட்டுள்ளது அபுதாபி எமிரேட்டில் வணிக உரிமம் எண் சி என் ஃபோர் நாட் த்ரீ ஃபோர் நாட் த்ரீ ஒன் டூ ஃபோர் செவன் எண் கொண்ட ஹெல்தி ட்ரீம் ஃபுட் கஃபையை தொடர்ச்சியாக பொது சுகாதாரத்தை அச்சுறுத்தும் வகையில் சுகாதார மீறல்களில் ஈடுபட்டதால் நிர்வாக மூடலுக்கு வழிவகுக்கும் உணவு கட்டுப்பாட்டு அறிக்கையை வெளியிட்டதாக ஆணையம் கூறியுள்ளது இந்த கஃபே சுகாதார தரங்களை கடைபிடிக்கத் தவறியதாகவும் அத்தியாவசிய உணவு பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதை என்று மூடல் எச்சரிக்கைகளை பெற்றதாக கூறியுள்ளது மேலும் இந்த கஃபே சுகாதார தரங்களை கடைபிடிக்க தவறியதையும் அத்தியாவசிய உணவு பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதை எடுத்துக்காட்டும் என்றும் இதனால் மூடல் எச்சரிக்கையை பெற்றதாக கூறப்படுகிறது கூடுதலாக உணவு தயாரிக்கும் பகுதிகளில் பூச்சிகள் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த கஃபேயின் நிர்வாகம் அதன் மீறல்களை சரிசெய்து செய்து ஆணையம் குறிப்பிட்டுள்ள காரணங்களை நீக்கிய பின்னரே அதன் செயல்பாட்டை மீண்டும் தொடங்க அனுமதிக்கப்படும் என்பதை அபுதாபியின் வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் உறுதி செய்துள்ளது அபுதாபியில் உணவு பாதுகாப்பு முறையை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட ஆய்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக மூடல் நடவடிக்கைகளை செயல்படுத்துவது மற்றும் கவனிக்கப்பட்ட முறைகேடுகளை கண்டறிவது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் பொதுமக்கள் உணவு நிறுவனங்களில் ஏதேனும் விதிமீறல்களை கண்டறிந்தால் அல்லது உணவின் தரம் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை புகார் அளிக்க அரசாங்கத்தின் கட்டணமில்லா என்னான எயிட் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என ஆணையம் கூறியுள்ளது அமெரிக்க அரசு இந்தியர்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்திவிட்டதாக பரவும் செய்தி குறித்து அமெரிக்கத்தின் மனிதவள அமைச்சகம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்கத்தில் உள்ள சில நிறுவனங்களால் தெற்காசிய நாடுகளை சேர்ந்த ஊழியர்களுக்கான வேலை விசாக்களை வழங்க முடியவில்லை என்ற செய்தியானது ஊடகங்களில் தற்போது அதிகமாக பரவி வருகிறது அதில் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட முக்கியமான நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு புதிய விசாக்களை வழங்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட தேசத்தை சேர்ந்த அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் அதே நாட்டினருக்கு புதிய விண்ணப்பிக்கும் போது அல்லது பணியமர்த்தும் போதோ அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாகவும் அந்த மக்கள் தொகை பன்முகத்தன்மையை அடைய வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அமெரிக்கத்தில் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்காள தேசியர்களுக்கு விசா வழங்குவதை அமெரிக்க அரசு நிறுத்திவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தொழில் வல்லுநர்கள் மற்றும் மனிதவள அமைச்சகத்தின் அதிகாரிகள் நிராகரித்துள்ளார்கள் அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஒரு நிறுவனங்கள் ஊழியர்களை பணியமர்த்தும் போது முதல் இருபது சதவீதம் வெவ்வேறு நாட்டினருக்கு ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளது அதாவது ஒரே ஒரு நாட்டை சேர்ந்தவர்களே முதல் இருபது சதவீத ஊழியராக இருக்க முடியாது என கூறியுள்ளது இந்த நடைமுறை நிறுவனங்களின் மக்கள் தொகை பன்முகத்தன்மையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைமுறை நிறுவனங்களின் மக்கள் தொகை பன்முகத்தன்மையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த ஊழியர்களுடன் தொடர்புடையது அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என விளக்கம் ஒருவேளை நிறுவனங்கள் இவ்வாறு புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் போது பன்முகத்தன்மையை அடைவதற்கான இந்த செய்தியை பெற்றால் வெவ்வேறு நாட்டவர்களின் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த முயற்சிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கான விசாவிற்கு விண்ணப்பித்து அது பல்வகைப்படுத்தலின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டால் பன்முகத்தன்மை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் அதே வேலைக்கு வேறு தேசத்தை சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ஒரு பிரதிநிதி விளக்கம் அதேபோல அதே போல நிறுவனங்கள் இருபது சதவீத பன்முகத்தன்மையை அடைந்தவுடன் எந்த ஒரு நாட்டினரையும் பணியமர்த்தலாம் என்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் அதே போன்று அமெரிக்கத்தில் உள்ள பல நிறுவனங்களில் பெரும்பான்மையான இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் வங்காள தேசியர்கள் பணியாளர்களாக உள்ளார்கள் எனவே ஒரே நிறுவனத்தில் ஏற்கனவே இந்த மூன்று நாட்டினரை சேர்ந்த ஏராளமான ஊழியர்கள் இருந்தால் அதே நாடுகளைச் சேர்ந்தவர்கள் புதிய விசாக்கு விண்ணப்பிக்க முடியாது என அல்மாஸ் மேன் சேவையின் பொது மேலாளரான அப்துல் கபூர் என்பவர் கூறியுள்ளார் அமீரகத்தின் பன்முகத்தன்மை விதியானது அமெரிக்கத்தின் சமூக மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை தனியார் துறையில் உள்ள முக்கிய நிறுவனங்களின் முக்கிய மதிப்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது எவராயினும் பன்முகத்தன்மையின் விதியின்படி இலவச மண்டலங்கள் அதாவது ஃப்ரீசோன்களில் செயல்படும் நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் இதுவரை இது பிரதான நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறப்பட்டது எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அதன் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு அமீரகத்தில் உள்ள முக்கிய இடங்களுக்கான இலவச பாஸ்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய்க்கு பயணிக்கும் பயணிகள் மியூசியம் ஆஃப் தி பியூச்சர் அண்ட் அட்லாண்டிக் அவெஞ்சர்ஸ்கு இலவச நுழைவை அனுபவிக்கலாம் என கூறியுள்ளது மேலும் துபாயில் எட்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தங்கும் எமிரேட்ஸ் விமானத்தில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு இலவச நுழைவு டிக்கெட்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே எமிரேட்ஸ் பயணிகள் இப்போது இலவச பாஸ்கள் மூலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் என்பதை காட்சிப்படுத்தும் மியூசியம் ஆஃப் தி பியூச்சர் அண்ட் அட்லாண்டிக் அட்வெஞ்சரில் ஸ்லைடுகளிலும் சவாரிகளிலும் நேரத்தை செலவிடலாம் பார்வையாளர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள் துபாய்க்கு எமிரேட்ஸ் விமானத்தின் விமானங்களை முன்பதிவு செய்யும் போது அல்லது துபாயில் எட்டு மணி நேரம் வரை அல்லது அதற்கு மேற்பட்ட நேரத்திற்கு ஸ்டாப் ஓவர் செல்வதற்கான விமான டிக்கெட்களை முன்பதிவு செய்யும் போது இந்த சலுகையை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பயணம் செய்யும் டிக்கெட்களை இதற்கு பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த சலுகையை பெற விரும்புபவர்கள் இரு வள்ளி பயணங்களுக்கான விமான டிக்கெட்களை வாங்க வேண்டும் என்றும் ஒரு வழி விமான டிக்கெட்கள் இந்த சலுகைக்கு தகுதி பெறாது என்று கூறியுள்ளது மேலும் எமிரேட்ஸ் டாட் காமில் உங்கள் டிக்கெட்களை முன்பதிவு செய்து இகே டிஎக்ஸ்பி டுவெண்டி ஃபோர் குறியீட்டை பயன்படுத்தி இந்த சலுகையை பெறலாம் என கூறியுள்ளது அத்துடன் டிராவல் ஏஜென்சி எமிரேட்ஸ் கால் சென்டர் அல்லது டிக்கெட் அலுவலகம் மூலம் முன்பதிவு செய்தால் நீங்கள் பயணம் செய்வதற்கு குறைந்தபட்சம் மணி நேரத்திற்கு முன்பு பயணிகளின் பெயர் உங்களின் முகவரி துபாய் வரும் தேதி உங்களுடைய தொலைத்தொடர்பு தொலைபேசி எண் மற்றும் குறியீடுகளை பெற உங்கள் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை சரியாக அளிக்க வேண்டும் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க